Hi friends, Sai I Tech Nursery in the Sakti. In the video, we will talk about Tulsi plant. We will talk about 4 types of Tulsi plants. If you want to subscribe to Sai I Tech YouTube channel, subscribe to our subscribe. Okay, let's go to our video. We will talk about the normal green color Tulsi. This is Ramar Tulsi. Tulsi is a very good thing. This is a particular area of India. கண்டிப்பா நல்லாவே வளரும்னு சொல்வாங்க அது மட்டும் இல்லாம கோவில்ல பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பயன்படுத்துவாங்க ஏனா தீர்த்தம் கொடுக்கிறதுக்கு நம்ம அதிகமாகவே பாத்துறோம் எல்லாரும் துளசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வளர்த்து அதை வணங்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குங்க அதுக்கு அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருந்துளசி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த துளசி வந்து பாத்தீங்கன்னா செந்துளசினும் சொல்வாங்க சரிங்களா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே வந்து துளசி வந்து தானாவே நல்லாவே வளரக்கூடிய இடமாகவே தேகலப்படுதுங்க நம்ம ஊர்ல நிறைய விதமான துளசி இருந்தாலும் பர்టిక్యులரா இந்த கருந்துளசியும் இந்த ராமர் துளசியும் நல்லாவே வளருங்க நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டிலுமே கருந்துளசியும் வச்சிருப்பாங்க சில வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ராமர் துளசி வச்சிருப்பாங்க ரொம்பவே நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சளியை சரி பண்றதுக்கோ அப்புறம் கொசு தொல்லைகளை வந்து இது பண்றதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்வாங்க இப்ப பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா விக்ஸ் துளசின்னு சொல்வாங்க சரிங்களா இந்த விக்ஸ் துளசியானது வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த மாதிரியான வாசனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இலையை நம்ம பறிச்சு சாப்பிடுறப்போ ஒரு விக்ஸ் சாப்பிட்ட ஃபீலும் புதினா சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்குங்க காரமா இருக்கிற ஓகேங்களா அந்த அளவுக்கு இதா இருக்கும் ஒரு செடி வாங்கி வச்சாலே போதுமானது ஒரு புதர் மாதிரி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் இந்த விக்ஸ் துளசி ஓகேங்களா இந்த செடி பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான மண்ணில் வளரணும் பாத்தீங்கன்னா செம்மண்லையும் அப்புறம் வண்டல் மண் கலந்த மணற்பாங்கான மண்ணிலையும் வளரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக காடுகளில் நல்லாவே வளரக்கூடிய ஒரு செடி தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னா அந்த கருந்துளசிலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ராமர் துளசியிலும் அதனுடைய கதிர்கள் வந்து மேலே வந்து வருங்க பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் மற்ற துளசியை விட மற்ற கருந்துளசியும் ராமர் துளசியும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ஸ் துளசி இந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்டெம்லேயும் நம்ம ப்ரொபகேஷன் பண்ணலாம் சீட்லேயும் ப்ரொபகேஷன் பண்ணலாம் ஆனால் இந்த விக்ஸ் துளசின்றது வந்து நம்ம ஸ்டெம்லேருந்து ப்ரொபகேஷன் ஈஸியாக பண்ண முடியுங்க ஜஸ்ட்டோ எங்கேயாவது உங்களுக்கு ஒரு 1 or 2 ஸ்டெம்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ப்ரொபகேஷன் ஆகும் நீங்கள் ஜஸ்ட் கார்டனிங் சாயில் எடுத்துகிட்டு அது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் அளவுள்ள கட்டிங் செட் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கார்டனிங் சாயில் டிப் பண்ணிவிட்டு ஒரு செமிஷேடான பகுதியில் வச்சுட்டிங்கன்னா என்ன அந்த பிளான்ஸ் வந்து ஒரு 25 டேஸில் கண்டிப்பாக பிளான்ஸ் க்ரோத் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பிளான்ட்டை நீங்கள் வளர்க்க முடியுங்க சரிங்களா இந்த துளசி வந்து அடிக்கடி நம்ம கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் துளசி செடி வீட்டில் வச்சிருந்தா அதை நீங்கள் ப்ரோன் பண்ணி வளர்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான துளசி இது வந்து பார்த்தீங்கன்னா 4th one இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க இந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதுன்னு நம்ம சொல்கிறாங்க இதனுடைய துளசி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குங்க மற்ற துளசி விட இந்த துளசியை சாப்பிட்டு பார்க்குறப்போ அந்தளவுக்கு இனிமையான மனம் கொண்டதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த துளசி நாளுமே உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு தாவரத்தை வந்து வீட்டில் வளர்க்குறப்போ நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த துளசி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க இந்த மாதிரியான துளசி செடி வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாய் ஐடெக் நர்சரி கார்டனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எப்போவுமே நம்ம நர்சரியில் துளசி செடி இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் துளசி எல்லோரும் வீட்லேயுமே இருக்கக்கூடிய முக்கியமான செடிகள்லையும் இதுவும் ஒன்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடிகளை வந்து வீட்டிலே வளர்த்து அதை வழிபாடும் பண்ணிட்டு வந்தாங்க கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய விதமான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான் துளசிங்க சரிங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பேர் ஆதரவு தெரிவிங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வீட்டில் என்ன பிளான்ஸ் இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்